ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பகுதியில் யோகா பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக யோகா பண்ணும்பொழுது பாடியில் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் எதுவுமே அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போது அந்த ஹீட்டை நம்ம கரெக்டாக அதையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், உணவில் நல்ல குளிர்ந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். கோல்டாக இருக்கக்கூடிய இப்போ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உடம்பில் வாதம் பித்தம் ஸ்லேத்தம் த்ரிதோஷாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். என்ன தேய்க்கணும், நல்லெண்ணெய் தான் தேய்க்கணும். ஸோ தலைக்கு நல்ல நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி, அதுவும் நல்லெண்ணெய் தலைக்கு வச்சு தேய்க்கிறது மாத்திரம் இல்லை, நான் போன பகுதியில் சொன்னேன் உங்களுக்கு விட்டமின் டிக்கான விஷயம் சொன்னேன். கண்டிப்பாக நம்மளுடைய உணவில், நம்ம தமிழ்நாட்டில் கூட சவுத் சைடில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நிறைய பயன்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா, உடம்பில் எலும்பினுடைய வலுவை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கக்கூடியது நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் உணவாக நம்ம எடுத்துக்கிறது கூட ரொம்ப நல்லது. ஸோ தலைக்கு நீங்கள் நல்ல எண்ணெய் தேய்ச்சி, அது சீயக்காய் வச்சு குளிக்கிறீங்களோ இல்லை ஷாம்பு வச்சு குளிக்கிறீங்களோ, பட் நல்லா அரக்க உச்சி தலையில் வச்சு நல்லா அரக்க தேய்ங்க. நல்லா தேய்ச்சிங்கன்னா ஹீட்டை எடுத்து விட்டுடும். வாரம் ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள், வாரத்துக்கு ரெண்டு முறை குளிக்கணும். பட் நிறைய பேருக்கு டைம் இருக்காது. இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து இந்த டவுட்டும் இருக்குது, நாங்கள் இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதே இல்லையே, இப்போ திடீர்னு நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ திடீர்னு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு திடுப்புன்னு போயிட்டு எண்ணெயை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவாங்க. ஸோ எண்ணெயை அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும், அது ஏன்னா இத்தனை நாள் உடம்பு இருந்த விஷயம் வேறு. இப்போ திடீர்னு நீங்கள் எண்ணெய் வைக்கும்பொழுது என்னாகும், அது திடீர்னு கூலாகும் பொழுது சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. பாடியில் ஹீட் ஆனாலும் சளி பிடிக்கும், கோல்டு கூலானாலுமே சளி பிடிக்கும். நிறைய நேரம் ஹீட் ஆனால் தான் சளி பிடிக்கும். அதனால தான் நம்ம இந்த எண்ணெய் வச்சு அந்த ஹீட்டை நம்ம இறக்குறோம். அதனால் நீங்கள் எண்ணெய் முதல் முறையாக இப்போ நீங்கள் வைக்க போகிறீங்க, இனிமேல் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தலையில் எண்ணெய் வைங்க. ஆனால் எல்லாரும் உங்கள் சுடத்தண்ணியிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி சுடத்தண்ணியில் குளிங்க. மற்ற நாளில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தலைக்கு நீங்கள் குளிக்கிற அன்றைக்கி சுடத்தண்ணி வச்சுட்டு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை வந்து நல்லா தலையில் அரைக்க வச்சு தேய்ச்சி நல்லா தலை முழுசாக ஒரு பாகம் கூட விட வேண்டாம், நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிட்டு இமீடியட்டாக போய் குளிச்சுடுங்க. நல்லா அந்த எண்ணெய் போகணும், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பிசுரெல்லாம் எண்ணெய் வந்து எண்ணெய் பிசுறு போக குளிக்கணும். ஸோ தலைக்கு நல்லா அந்த மாதிரி குளிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. அதுவும் முக்கியமாக லேடிஸ் முடி நிறைய இருக்கிறவங்க தலையை கட்டியெல்லாம் வைக்காதீங்க. தலையை நல்லா விரிச்சு விட்டீங்க, நல்லா ஆறிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கணும். அடுத்தது, நம்ம யோகா செய்யும்பொழுது இது எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு இது என்னென்னா, பலகீனம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு காலையில் ஒரு வேலை வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் போக வேண்டியிருந்தது, வந்துட்டு திருப்பி அந்த ரொட்டீனை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும், 1 நாள் பண்ணுவாங்க, 4 நாள் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பண்ணும்பொழுது யோகா பெருசாக நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக யோகா பண்ணும்பொழுது ரெகுலாரிட்டி வேணும். அதுலேயும் முக்கியமாக நம்ம குளிச்சுட்டு யோகா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குளித்தா வேர்க்குமே, ஸோ வேர்க்கட்டும் கண்டிப்பாக. இப்போ நம்மளுடைய திட திரவ கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய யூரின் வழியாகவும் மலம் ஜலம் வழியாக வெளியில் போயிடுது. யூரின் வழியாக போயிடும், நம்ம ஸ்டூல்ஸ் வழியாக எல்லா விதமான திட திரவ கழிவுகள் எல்லாம் போகுது. ஆனால் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் நம்மளுடைய வேர்வை வழியாக வெளியில் வரும். அதனால் வேர்க்கிறது ரொம்ப நல்லது. அது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஏசியில் தான் இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி போட்டுட்டு, ஸோ வீட்டுக்குள்ளே இப்போ ஈவன் குளிர்காலத்தில் கூட வந்து ஏசி போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுறது நல்லது. குளித்தா என்ன ஆகும்னா உடம்பில் இருக்கிற இந்த வேர்வை துவாரங்கள் எல்லாம் திறக்கும், ஓப்பன் ஆகும் காலையில். அப்போ நீங்கள் நல்ல யோகா பண்ணுறீங்க, இல்லைனா சூரிய நமஸ்கார் வந்து ஒரு 15 முறை 20 முறை பண்ணுறீங்கன்னா நல்ல பாடி வந்து வேர்க்கும். அந்த வேர்க்கும் பொழுது உடலில் இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியில் போகும். ரொம்ப நல்லது, வேர்த்தா அவ்வளோ நல்லது. அதனால் வேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வேர்த்தா தான் உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில் போகும்.
அதுலேயும் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆரம்பமாக இந்த கொரோனா வரும்பொழுது ஃபஸ்ட்டே சொன்னாங்க குளிர் பிரதேசங்களில் தான் கொரோனா பரவும், வெப்பமண்டல பிரதேசங்கள்லாம் அதிகமாக பரவாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லக்கிலி நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் பெருசாக கொரோனானுடைய பாதிப்பு நம்ம கண்ட்ரியில் நிறைய இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம மழைக்காலத்தை தொட்டுட்ருக்கோம், அடுத்து குளிர்காலத்தை வரப்போகுது. ஸோ இப்படி நம்ம மழைக்காலம் குளிர்காலம் வரும்பொழுது கண்டிப்பாக இப்போ கொரோனா வந்து நம்ம இன்னும் போகலையே, இன்னும் கட்டுக்குள்ளேயே வரலையே, நாளுக்கு நாள் அது எல்லா இடத்துலையுமே அப்படியே ஜாஸ்தியாகி பரவிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம பொருளாதாரத்தினுடைய இது கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கா இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே ஜென்ரல் லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்னும் இருந்துகிட்டே இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, இனி வரக்கூடியது மழைக்காலம் பனிக்காலம். அப்போது இப்போ நம்ம இந்த மாதிரி எளிய பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம நிறைய பாதிப்புகள்லேருந்து, முக்கியமாக இந்த கொரோனா பாதிப்புலேருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு யோகாவுக்கு இது தான், நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இருந்து பண்ணுறது இதெல்லாம் தான். ஸோ அடுத்த பகுதியில் நம்ம உடம்பினுடைய இயக்கம் எப்படி இருக்குது, ஏன்னா யோகா பண்ணும்பொழுது ரொம்ப முக்கியமான இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யோகா பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்ராஸ் நம்ம என்னங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.